வணக்கம் நேயர்களே, எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நான் என்ன வீடியோ போட போறேன்னா, இந்த கோதுமை பிரெட்டை வச்சுங்க வச்சு சாண்ட்விச் ஒன்று செய்ய பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நான் எப்படி செய்யறேன்னு வந்து பாருங்க நேயர்களே. வெஜ்ஜு சாண்ட்விச் செய்யறதுக்கு தேவையான பொருளுங்க, இந்த மாதிரி 4 ஸ்லைஸ் கோதுமை பிரெட் எடுத்து வச்சுக்கோங்க. 1 கேரட் வந்து இந்த மாதிரி சிறுசா கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. 1 தக்காளி வந்து இந்த அளவு கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. எக்லெஸ் மயானிஸ் வந்து 1-2 ஸ்பூன் எடுத்து வச்சுக்கோங்க. தேவையான அளவு தண்ணி எடுத்துக்கோங்க. கோஸ் வந்து இந்த அளவு சிறுசா கட் பண்ணி வச்சுக்கோங்க. ஆலிவ் ஆயில் தேவையான அளவு எடுத்துக்கோங்க. புதினாவும் கொத்தமல்லியும் 1 கைப்பிடி அளவுக்கு எடுத்து வச்சுக்கோங்க. அதை அப்புறம் கிளீன் பண்ணிடலாமுங்க. வெள்ளரிக்காய் வந்து சிறுசா கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. பட்டர் 1 துண்டு எடுத்து வச்சுக்கோங்க. 1 பச்சை மிளகாய் எடுத்து வச்சுக்கோங்க. சீரகம் 1 ஸ்பூன் எடுத்துக்கோங்க. வேர்க்கடலை வறுத்தது எடுத்துக்கோங்க. உப்பு தேவையான அளவு. பூண்டு 4-5 பல்லு பூண்டு எடுத்து இந்த மாதிரி சிறுசாக கட் பண்ணிக்கோங்க. இஞ்சி வந்து சிறுசாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நாட்டு சக்கரை 1 ஸ்பூன் எடுத்துக்கோங்க. எலுமிச்சம்பழம் 1/2 மூடி எடுத்துக்கோங்க. மிளகுத்தூள் 1 ஸ்பூன் எடுத்துக்கோங்க. சீரகத்தூள் 1 ஸ்பூன் எடுத்துக்கோங்க. 1 பெரிய வெங்காயத்தை சிறுசாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி 1 பவுலில் தண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இந்த கொத்தமல்லி தழை இதுக்குள்ளே போடுங்க. புதினாவும் இதுக்குள்ளே போடுங்க. நல்லா இப்படி அலாசிடுங்க. நல்லா கழுவிடணுங்க. பச்சை மிளகாய் போட்டுலாங்க. சீரகம் எடுத்து வச்சிருக்கோம், அதையும் இதில் சேர்த்துக்கலாமுங்க. வேர்க்கடலை எடுத்து வச்சிருக்கோம், அதையும் இதில் சேர்த்துக்கலாமுங்க. நல்லா மனம் பறுத்து பாருங்க. இஞ்சி பூண்டு புதினா தழை கொத்தமல்லி தழை மனம் எவ்வளவு நல்லா பறுத்து பாருங்க. இந்த மாதிரி 1 பவுல் எடுத்து வச்சுக்கோங்க.
கட் பண்ணி வெங்காயத்தில் போட்டுடலாங்க. அடுத்து தக்காளி சேர்த்துக்கலாங்க. கோஸ் கட் பண்ணி வச்சுருக்கோம், அதையும் சேர்த்துக்கலாங்க. கேரட் சேர்த்துக்கலாங்க. சீரகத்தூள் சேர்த்துக்கலாமுங்க. மிளகுத்தூளையும் சேர்த்திடலாங்க. வெள்ளரிக்காயும் சேர்த்துக்கலாமுங்க. உப்பு தேவையான அளவு சேர்த்து. மயனி சேர்த்து வச்சிருக்கோம்னா அதையும் இதில் மிக்ஸ் பண்ணிக்கலாமுங்க. நல்லா கலக்கிடுங்க, நல்லா மிக்ஸ் ஆகணுங்க. நல்லா கலக்கி எடுத்து வச்சுக்கோங்க. வெஜ் சாண்ட்விச்சுங்க காலையில் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடலாமுங்க. இல்லை ஈவினிங் வந்து நம்ம ஈவினிங் ஸ்நாக்ஸ்.
எல்லாரும் பாத்துருப்பீங்க நேர்ல, ரொம்ப ஈஸியான ரெசிபிங்க. ஒரு 10 மினிட்ஸ்ல இதெல்லாம் செஞ்சிடலாங்க. கண்டிப்பா இந்த ரெசிபி நீங்க வீட்டுல ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க நேர்ல. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறதா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அமைச்சி சேனலுக்கு வந்து கண்டிப்பா நீங்க லைக் கொடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க நேர்ல. மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாமா. நன்றி.